swayam prabha digital india educated india அப்போருக்கும் வணக்கம் ஸோ நம்ம நேற்றை கிளாஸில் முக்கியமாக யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்புறம் லாஸ்ட்டு ரிசல்ட் வந்து என்ன பார்த்தோம்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸ் நம்மக்கிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆச்சுன்னா அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்கும் அதை தான் வந்து லாஸ்ட்டு ரிசல்ட்டாக பார்த்தோம் இப்போ இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் ஆஃப் ரீமான் இன்டகிரபுள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ரீமான் இன்டகரபிள் அந்த ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரிசல்ட் எடுத்துக்கலாம் ஸோ தியரம் ஸோ நான் ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரபிள் பற்றி பேச போகிறேன் ஸோ எனக்கு ஒரு இன்டகிரேட்டர் வேணும் ஸோ ஆல்ஃபாங்கிறது வந்து ஒரு இன்டகிரேட்டர் பிஎன் மோனடானிக்கலி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் Be a monotonically increasing function. Suppose that FN belongs to R alpha on AB on AB for N equal to one, two, three, etcetera. ஓகே அதாவது எஃப்என் வந்து தட் இஸ் இதோட அர்த்தம் என்ன தட் இஸ் எஃப்என் ஃபிரம் ஆர் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டகரல் ஏ டு பி எஃப்என் எக்ஸிஸ்ட் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் என் ஈக்வல் டு

uniformly converges to F uniformly uniformly on AB okay அப்போம் நமக்கிட்டு இன்னோரு function F உங்கிறு limit function வந்து exist ஆகுது Fn converges to F uniformly இது வந்து தியரத்தோட statement இப்படி இருந்துதுன்னா then F

ஓகே ஸோ இது நம்ம வந்து இந்த சீக்வன்ஸ் ஆஃப் சீரி சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆரமித்தப்போ நம்ம ஸ்டேட் பண்ண ஒரு ரிசல்ட் ஓகே ஸ்டேட் பண்ண ஒரு ரிசல்ட் அதாவது எப்போது வந்து நம்மக்கிட்ட சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது அதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ரீமான் இன்டெக்ரபுள் அப்போ லிமிட் ஃபங்க்ஷன் ரீமான் இன்டெக்ரபுளாக இருக்குமா அது கொஸ்டின் நம்பர் ஒன் அப்படி இருந்ததுன்னா இன்டெகரல் எஃப்என் அதுக்கும் இன்டெக்ரல் எஃப்க்கும் உள்ள ரிலேஷன் என்ன ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கோன்னா

அதை ரெண்டுத்தையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் எப்போன்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஓகே அது மட்டும் இல்லை இந்த இன்டகரல் எஃப்என் இன்டகரல் எஃப்என் எக்ஸிஸ்ட் அந்த அசம்ஷனில் ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து ப்ரூஃப் ஸோ நம்ம கொடுத்துருக்க ஃபேக்டெல்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ நம்ம எஃப் எஃப்ங்கிற லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வந்து தீரம் ஹைபாத்திசிஸ்லையே இருக்குது எஃப்என் to f எஃப் யூனிஃபார்ம்லி ஆன் ஏபின்னு வந்து இருக்குது அப்ப எஃப் எஃப்ங்கிற லிமிட் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு இருக்குது ஆனால் நம்ம வந்து அதுக்கு அது வந்து இன்டகிரபிள் னு சொல்லணும் ஸோ ரீமான்சில்ஜஸ் இன்டெகபுள்னா அப்பர் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு லோயர் னு சொல்லணும் ஓகே ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த நம்பரை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணலாம் லெட் கேப்பிட்டல் எம்என் ஈக்குவல் டு ஸோ முதல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் வந்து பவுண்டட் ஃபங்க்ஷன் சொல்கிறேன் ஓகே ஸோ கிளைம் வந்து க்ளைம் நம்பர் ஒன் கிளைம் நம்பர் ஒன் எஃப் ஃப்ரம் ஏபி டு ஆர் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் இஸ் அ பவுண்டட் ஃபங்க்ஷன் இதை ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து க்ளைம் பண்ணணும் ஓகே இதை க்ளைம் பண்ணணும் ஆனால் இங்கே பாருங்கள்

இது யூனிஃபார்ம்லி ஆன் ஏபிங்கிறதுனால ஃபார் எஃப்சுலன் ஈக்குவல் டு ஒன் எஃப்சுலன் ஈக்குவல் டு ஒன்னுங்கிற நம்பருக்கு இந்த கன்வெர்ஜன்ஸ் யூனிஃபார்ம்லிங்கிற டெஃபனேஷன் யூஸ் பண்ணுறேன் ஃபார் எஃப்சுலன் ஈக்குவல் டு ஒன் தெர் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அதை வந்து என் ஒன்னுன்னு வச்சுக்கிறேன் அல்லது என்னே வச்சுக்கலாம் தெர் இஸ் அ நேச்சுரல் நம்பர் என் சச் தேட் என் ஆர் ஈக்குவல் டு என் இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்

பிளஸ் ஒன்னுன்னு வந்துடும் ட்ரயாங்ளின் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணா ஓகே ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஜஸ்ட் நான் டைரெக்டாக ட்ரையாங்ளின் ஈக்வாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் அதை யூஸ் பண்ணோன்னா இந்த இது லிமிட் வந்துடும் மாட்லஸ் ஆஃப் எஃப் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டூ மாட் எஃப் என் பிளஸ் ஒன் ஃபார்ஆல் எக்ஸ் ஃபார்ஆல் எக்ஸ் இன் ஏபி ஆனால் நம்மளுடைய அசம்ஷன் என்ன அசம்ஷன் வந்து இந்த எஃப்ஸ் என் பவுண்டட் அப்போ இது வந்து பவுண்டட் இது பவுண்டட் அதை யூஸ் பண்ணலாம் ஆஸ் சின்ஸ் மாட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு சம் நம்பர் கே ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி ஸோ இதில் இருந்து வி ஹாவ் ஸோ இதை இதை வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு கே பிளஸ் ஒன் வீ ஹாவ் மாடலர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஏபி for all X in AB அப்பு என்ன தரிந்துவிட்டும்னா F is a bounded function அப்படி இங்குரது conclude பண்ணியாத்து அப்பு limit function is a bounded function hence F is a bounded function BDD ना bounded na assume பண்ணிக்குங்க bounded function அதுவுடை شாட்ட bounded हு شாட்டானா BDD நல்லி இருக்கிறேன் okay bounded function நம்ம bounded function நிக்கு ரீமான் இன்டகிரேஷன் அல்லது ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டகிரேஷன் நம்ம பேசலாம் ஓகே ஹென்ஸ் ஸோ இது பவுண்டட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால திஸ் இம்ப்ளைஸ் லோயர் ரீமான் இன்டகிரல் எஃப்டி ஆல்ஃபா இஸ் லெசன் ஈக்குவல் டு அப்பர் ரீமான் இன்டகிரல் எஃப்டி ஆல்ஃபா இது ஏற்கனவே நமக்கு தெரியும் எனி ஃபார் எனி பவுண்டட் ஃபங்க்ஷன் ஆன் ஏக்கமா பி ஆல்ஃபா இஸ் அண்ட் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்னா லோயர் இன்டகரல் இஸ் லெசனார் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் ஸோ இதை நம்ம இந்த ஃபேக்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே இப்போது இதை எப்படி யூஸ் பண்ணலான்னா நம்ம வந்து எஃப்என்ஸ் எல்லாமே வந்து ரீமான் இன்டகரபுள் அதை யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அப்பர் சம்மு லோயர் சம் அந்த கான்செப்டை கொண்டு வரணும் அந்த கான்செப்டை கொண்டு வந்தால் நம்ம வந்து இந்த இதிலேருந்து இதையும் யூஸ் பண்ணும்போது நம்ம இது ஈக்குவல்னு சொல்ல போகிறோம் இது ஈக்குவல்னு சொல்லியாச்சுன்னா ரீமான் செல்சியஸ் இன்டகிரபுள் அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு எய்மு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கிளைம் வந்து இன்டகரல் ஏ டு பி ஆல்ஃபா லோயர் இன்டெகரல் இஸ் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் நமக்கு லெஸ் தன் ஆர் ஈக்வல் தெரியும் இதோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்ன தட் இஸ் 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 ஈக்குவல் டு எஃப் எஃப் ரீமான் ஆன் ஏபி இன்டகரபுள் ஆன் ஏபி ஸோ இதை இதையும் வந்து கொடுத்துருக்க அசம்ஷன்லேருந்து தான் சொல்ல போகிறோம் எப்படின்னா ஸோ லேட் கேபிட்டல் எம்என் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சுப்ரீமம் எங்கே எடுக்கிறோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபியில் ஆஃப் மைனஸ் இந்த 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 பார்த்து அதோடைய சுப்ரீமம் பார்த்துருக்கோம் இப்போ நம்பர் நம்பர் எஃப்என்னும் பவுண்டடு பவுண்டடு எஃப்பும் அதனால் எம்என் 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 இஸ் இஸ் அ ரியல் தென் தென் பிலாங்ஸ் பிலாங்ஸ் ஆர் ஃபார் ஆல் என் என்ன ரீசன் ஆஸ் எஃப்என்

இதனால, we get, the sequence, the sequence Mn, Cgs, converges to zero. Converges to zero, இந்த Mn, வந்து, converges to zero, நே சொலலாம். எப்படி இதன சொல்லுக்கிறு? இதன் வந்து, ஒரு sub-clima, கோட்ட நம்மா வெற்று வெச்சிங்கலாம். எப்படி சொல்லுக்கிறு? given epsilon, There is a natural number such that modulus, there is a natural number on the k naught. K naught is a natural number such that modulus of fn of x minus f of x is less than or equal to epsilon whenever n is greater than or equal to k naught, and this is less than or equal to epsilon for every, for every x in AB. So for every x in AB, na supremum is also less than or equal to epsilon.

அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்தோம் இந்த எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோன்னா எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஆனால் அதோடைய கான்வர்ஸும் ட்ரூ இங்கே வந்து எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னா சுப்ரீமம் ஆஃப் திஸ் குவான்டிட்டி கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அதை யூஸ் பண்ணால் எம்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஸோ எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஓகே இப்போ எம்என் வந்து கான்ஸ்டன்ட்டு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து ரீமான் ஸ்டில்ஜிஸ் இன்டகிரவில் வந்து சொல்ல போகிறோம் ஸோ லேட் பிபி ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி இப்போ இதை இதை வந்து நம்பர் ஒன் இது இதை வந்து ஏதோ ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் இதை வந்து ஒரு ஸ்டார் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம் ஸோ ஃப்ரம் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டார் எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எம்என்

இப்போ வந்து நம்ம வந்து லோயர் சம்மு வந்து பார்க்கலாம் லோயர் சம்மு வந்து பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து நான் டைரக்டாக நான் வந்து லோயர் இன்டகிரல் எடுக்கலாம் ஆனால் நம்ம வந்து ஒரு பார்ட்டிஷியனை வச்சுட்டு அதை அதுலேருந்து நம்ம வந்து சம்ஸ் வந்து பார்க்கலாம் லோயர் சம்மு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அப்பர் சம்மு பார்க்கலாம் ஓகே ஸோ லேட் பிபி எனி பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி பிபி எனி பார்ட்டிஷியன் ஆஃப் ஏபி

for all x in AB, இப்படி இருக்கிறது நால் நம்ம என்ன சொல்லவில் என்ன lower sum for this partition p of gn comma alpha is less than or equal to lower sum of p f alpha என gn is less than or equal to f அன்னா lower sum வந்து always less than or equal to upper sum for any so lower sum is less than or equal to upper sum f alpha. இப்பு நான் ரெண்டாவது இன்னிக்குவாலிட்டு யூஸ் பண்டு, f is less than or equal to hn. அதனால இதோடி upper sum வந்து இதோடு upper sum வட சின்னதா இருக்கும். f upper sum வந்து less than or equal to hn οடி upper sum. So this is less than or equal to upper sum of p hn alpha. Okay, upper sum of p hn alpha. ஸோ நம்ம வந்து இப்போ ம மறுபடி ஒரு சில ஆர்கியூமெண்ட் இங்கே யூஸ் பண்ணணும் என்ன ஆர்கியூமெண்ட்டுன்னா ஸோ லோயர் சம்மு அப்பர் சம்முக்கு தான் வந்து இந்த லோயர் இன்டகரல் அப்பர் இன்டகரல்லாம் இருக்குது ஸோ இது வந்து திஸ் இஸ் ஆல்வேஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஏ டு பி லோயர் இன்டகரல் எஃப்டி ஆல்ஃபா ஆனால் லோயர் இன்டகரல் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் அப்பர் இன்டகரல் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் சம் டெஃபனிஷனை யோசிச்சு பாருங்கள் லோயர் சம்முங்கிறது என்ன சுப்ரீமம் ஆஃப் லோயர் சாரி லோயர் இன்டெகரலுங்கிறது என்ன சுப்ரீமம் ஆஃப் லோயர் சம்ஸ் அப்பர் இன்டெகரலுங்கிறது என்ன இன்ஃபீமம் ஆஃப் அப்பர் சம் ஸோ அதனால் இந்த inequality வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகிடும் இந்த inequality follow ஆகிடும் இப்போது இதை மட்டும் பாருங்கள் இந்த லெஃப்ட்ஹேண்ட் சைடு பாருங்கள் எல் பி alpha is இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் to integral a to b lower integral a to b f d alpha and so this is less than or equal to integral a to b upper integral this is less than or equal to u p h n alpha for any partition for any partition p g n node a lower sum is less than or equal to lower integral of f that is less than or equal to upper integral of f that is less than or equal to upper sum of upper Riemann stage sum of hn இப்போ ஒந்து definition யூஸ் பண்ணலாம் in take supremum over lower sums for gn supremum of lower sum ஒந்து integral ஒந்துரும் हो, integral ஒந்துரும் இப்போ ஒந்து fn நும் Riemann stages integral அது ஒரு constant அல்ல subtract பண்ணி இருக்கும் அப்போ இது ஒந்து gn கிரது Riemann stages integrable so supremum of lower sum பாத்தும் நான் so இதில் இருந்து திஸ் இம்ப்ளைஸ் ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இன்இக்வாலிட்டியாக வச்சுக்கலாம் ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டேர்மை மட்டும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு டேம்மு இதுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுப்ரீமம் எடுங்க சுப்ரீமம் ஆஃப் சுப்ரீமம் ஓவர் பார்ட்டிஷியன் எடுத்தால் வந்து ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இன்டகரல் ஏ டு பி ஜிஎன் டி ஆல்ஃபா இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் லோயர் இன்டகரல் ஏ டு பி எஃப்டி ஆல்ஃபா ஆனால் இது ஆல்வேஸ் லெசன் ஆர் இக்வல் டூ அப்பர் இன்டகரல் ஓகே அப்பர் இன்டகரல் இப்போது இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு டேர்ம் இது வந்து இந்த இந்த இன்இக்வாலிட்டி வந்து ட்ரூ ஃபார் எனி பார்ட்டிஷியன் அப்போ இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம் பார்த்தாலும் அது ட்ரூ ஸோ இன்ஃபிமம் ஆஃப் அப்பர் சம்ங்கிறது வந்து இன்டகரல் ஆஃப் ஹெச்என் ஹெச்என் வந்து ரீமான் இன்டகரபிள் ஹெச்என் வந்து ரீமான் இன்டகரபிள் ஸோ இங்கே வந்து அதையும் வந்து எழுதிக்கலாம் சின்ஸ் நோட் தேட் ஹெச்என் அண்ட் ஜிஎன்ஆர் ரீமான் இன்டகரபிள் நோட் தட் g n which is f n minus uh, f n minus some constant m n and h n which is f n which is f n plus m n they are riemann series integrable on a b on a b okay so an integral a to b g and d alpha makes the sense இது லெஸ் தென் ஈக்குவல் டு லோயர் இன்டெகிரல் தட் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு அப்பர் இன்டெகிரல் மறுபடியும் வந்து இதில் இப்போ இன்ஃபியூமம் எடுத்தோம் இன்ஃபியூமம் எடுத்தோம்னா திஸ் இஸ் இன்டெகிரல் ஏ டு பி ஹெச்என் டி ஆல்ஃபா ஹெச்என் டி ஆல்ஃபா ஆனால் இன்டெகிரல் ஜிங்கிறது ஜிஎனுங்கிறது என்ன ஜிஎனுங்கிறது வந்து எஃப்என் மைனஸ் கான்ஸ்டன்ட் இது வந்து கான்ஸ்டன்ட் எம்என்ங்கிறது கான்ஸ்டன்ட் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இன்டெகிரல் ஜிஎன் திஸ் இஸ் இன்டெகிரல் எஃப்என் டி ஆல்ஃபா மைனஸ்

ஹெச் அண்ட் வந்து integral ஏ டு பி எஃப் அண்ட் டி ஆல்ஃபா ப்ளஸ் எம்என் வந்து கான்ஸ்டன்ட்டு அதனால் ஆல்ஃபா b பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் பி ஸோ இப்போ வந்து நம்ம அல்மோஸ்ட்டு த்ரூ அல்மோஸ்ட்டு த்ரூ ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள் so integral A to B எஃப் அண்ட் டி ஆல்ஃபா மைனஸ் எம்என் ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு லோயர் இன்டகரல் எஃப் டி ஆல்ஃபா லோயர் இன்டகரல் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு அப்பர் இன்டகரல் எஃப் டி ஆல்ஃபா அப்பர் இன்டகரல் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு இன்டகரல் ஹெச்என் ஸோ அதனால் இது வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப்என் டி ஆல்ஃபா ப்ளஸ் எம்என் இன்டு அல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ alpha பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ இப்போது லெஃப்ட் மோஸ்ட் டேர்முக்கும் ரைட் மோஸ்ட் டேமுக்கும் உள்ள டிஃபரென்ஸ் என்ன அதில் வந்து இன்டகரல் ஏ டு பி எஃப் and d ஆல்ஃபா இங்கேயும் இருக்குது a ஏ டு பி எஃப் d alpha ஆல்ஃபா இங்கேயும் இருக்குது ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரென்ஸ் வந்து டூ டைம்ஸ் எம்என் b minus பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இந்த இன்இக்வாலிட்டிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்னா integral a to b, upper integral, ஜீரோ இஸ் லெசனி கோல் இந்த நம்பர் பெரிய நம்பர் இது சின்னது ஸோ பண்ணால் நான் நெகட்டிவ் திஸ் இந்த வந்து நான் நெகட்டிவ் அதே நேரத்தில் இது வந்து பவுண்டட் அபோவ் பை டூ டைம்ஸ் எம்என் இன் ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் பி ஏன்னா ரைட் ரைட் டேர்ம் மோஸ்ட் லெஃப்ட் மோஸ்ட் டேம் பண்ணுங்கள் integral a to b fn அது கேன்சல் ஆயிடும் இந்த எம்என் alpha ஆல்ஃபா பி மைனஸ் ஆல்ஃபா பி அங்கே பாசிட்டிவ்ல இருக்கு இங்கே நெகட்டிவ்ல இருக்கு நம்ம subtract பண்ணுறோம் ஸோ இது வந்துரும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து mn converges டு 0 அதனால இது வந்து இந்த ரெண்டு நம்பரும் சேமாக தான் இருக்கும் சின்ஸ் சின்ஸ் mn converges டு 0 we get அப்போ அஸ் அஸ் என்டன் ஸோ இங்கே இன் பிட்வீன் டேர்மில் இன் பிட்வீன் என்னே இன்வால்வ் ஆகலை இன் டேர்மில் என்னே இன்வால்வ் ஆகலை ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள டேம்மில் இன்வால்வ் ஆகுது எம்என் வந்து இன்வால்வ் ஆகுது அது வந்து கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஹென்ஸ் இந்த ரெண்டு நம்பரும் சேமாக தான் இருக்க போகுது ஏன்னா திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி என் திஸ் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி என் இன் என் அண்ட் எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ சின்ஸ் எம்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ வி கெட் அப்பர் இன்டகரல் லோயர் இன்டகரல் எஃப்டி ஆல்ஃபா

அதுவும் இதுலேருந்தே ஃபாலோ ஆகிடும் இந்த இந்த இது இந்த டேமை பாருங்கள் ஸோ இது வந்து இந்த இன்இக்வாலிட்டி நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை வச்சுட்டு தான் எஃப் வந்து ரீமான்ஸ்டில்ஜிஸ் இன்டெக்ரபுள்னு சொன்னோம் அப்போ இந்த இந்த ரெண்டு நம்பர் லோயர் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு அப்பர் இன்டகிரல் ஆஃப் எஃப் ஸோ இது ரெண்டும் சேம் ஆகிடுச்சு இது ரெண்டும் சேம் ஆகிடுச்சி ஓகே ஸோ இதுலேருந்து நம்ம வந்து இன்டெக்ரல் எஃப்என்னுக்கும் இன்டகிரல் எஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னு பார்க்கணும் so in the term this implies, this implies integral a to b f and d alpha minus m n into alpha of b minus alpha of a this is less than or equal to integral a to b f d fd alpha this is further less than or equal to integral a to b f and d alpha plus m n ஆல்ஃபா ஆஃப் தி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் தி ஸோ எஃப் பி லாங்ஸ் டூ ஆர் ஆஃப் ஆல்ஃபாங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இது வந்து எப்படி இருக்குதுன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டேர்ம் இருக்குது நமக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா எக்ஸ் மைனஸ் எஃப்சிலன்ட் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் எக்ஸ் ப்ளஸ் எஃப்சிலன் ஒய்ங்கிறது வந்து இந்த மிடில் டேர் ஓகே லெஸ் தெனோ லெஸனா ஈக்குவல் டோ எப்படினாலும் இருக்கட்டும் ஒய்ங்கிறது வந்து இந்த மிடில் டர்வ் எக்ஸுங்கிறது வந்து இன்டெகல் ஏ டு பி எஃப் அண்ட் டி அல்ஃபா ஓகே எக்ஸுங்கிறது இன்டெகரல் ஏ டு பி எஃப் அண்ட் டி அல்ஃபா ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னால் இது எதுக்கு ஈக்குவல்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் லெசனார் ஈக்குவல் டு எஃப்சலனுக்கு ஈக்குவல் இதை வந்து நீங்கள் மாடுலஸோடைய டெஃபனிஷன் யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து மைனஸ் எஃப்சலன் லெசனார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய் லெசனார் ஈக்குவல் டு எஃப்சலன் அல்லது ஒய் மைனஸ் எக்ஸ் லெசனார் ஈக்குவல் டு எஃப்சலன் அப்படி எழுதலாம் அப்போது எக்ஸை ஆட் பண்ணோன்னா இது வந்துடும் ஸோ இப்போ அதே மாதிரியான ஒரு இது தான் இருக்குது நமக்கு ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுத முடியும்னா திஸ் ஈக்குவல் அண்ட் டு சேயிங் மாடுலஸ் ஆஃப் இன்டகரல் ஏ டு பி எஃப் அண்ட் டி ஆல்ஃபா இது தான் என்னுடைய எக்ஸு மைனஸ் இன்டகரல் ஏ டு பி எஃப் டி அல்ஃபா இது என்னுடைய ஒய் திஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சுலன் எப்சுலன்ங்கிறது இந்த எம்என் இன்டு இந்த நம்பர் எம்என் இன்டு ஆல்ஃபா ஆஃப் பி மைனஸ் ஆல்ஃபா ஆஃப் ஏ ஓகே மறுபடியும் சேம் ஆர்குமெண்ட் எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் வந்து ஸோ நம்ம வந்து இந்த இன்டெகரல் எஃப்என் கன்வர்ஜஸ் டு இன்டகரல் எஃப்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோங்கிறதுனால பை சாண்ட்விச் தியரம் இன்டகரல் எஃப்என் கன்வர்ஜஸ் டு இன்டகரல் எஃப் ஓகே சின்ஸ் எம்என் கன்வர்ஜஸ் டு ஜீரோ பை சாண்ட்விச் தியரம் பை சாண்ட்விச் தியரம் சாண்ட்விச் தியரம் சாண்ட்விச் தியரம்ங்கிறது என்ன நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்குது எக்ஸ்என் லெசன்ஆர் ஈக்குவல் டு ஒய்என் அப்படி இருக்குது ஒய்என்னும் கன்வெர்ஜஸ் டு ஜீரோன்னா எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ அது அந்த மாதிரியான ஆர்கியூமெண்ட்டு தான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இது நான் நெகட்டிவ் சீரிஸ் மாடலை சோட பார்க்கும்போது அப்போ இந்த சீரிஸ் வந்து சாரி இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ்னா தட் இஸ் திஸ் நம்பர் கன்வர்ஜஸ் டு திஸ் நம்பர் பை சாண்ட்விச் தியரம் இன்டகரல் ஏ டு பி எஃப் அண்ட் டி ஆல்பா இதோடைய லிமிட் லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி இது வந்து இன்டகரல் ஏ டுரல் ஏ ஆல்ஃபா ஸோ இது வந்து என்னன்னா திஸ் இஸ் நத்திங் பட் இன்டகரல் ஏ டு பி லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் அண்ட் டி அல்பா ஏன்னா எஃப்ங்கிறது வந்து லிமிட் என்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி எஃப்என் ஓகே ஸோ இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெக்ரபுள் ஃபங்க்ஷன் அது வந்து அந்த லிமிட் ஃபங்க்ஷனு ரீமான் ஸ்டில்ஜஸ் இன்டெக்ரபுள் அது மட்டும் இல்லை இன்டெகரல் எஃப் அண்ட் டி ஆல்ஃபா கன்வர்ஜஸ் டு இன்டகிரல் எஃப் டி ஆல்ஃபா ஓகே ஸோ இது அதுக்கான ப்ரூஃப் இங்கே கொடுத்துட்டோம் ஸோ இதே மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து நம்ம ஸ்டேட் பண்ணலாம் ஸோ நான் ஜஸ்ட் அதை ஒரு ரிமார்க்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸில் இருந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த ரிசல்ட்டோட கரால் எரியா ஸோ கரால் எரி சப்போஸ் எஃப்என் ஃப்ரம் ஏகமாக பி டு ஆர் 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 இன் ஆர் ஆஃப் ஆல்ஃபா ஆன் ஏபி ओके इधर लम्हे वन्दे रीमन स्टील्स इंटीग्रेबल फंक्शन और ये भी तो ना एफ एन सर बाउंडेड फंक्शंस ना अस्सुम्बनी करा और बाउंडेड फंक्शंस सच्ची डेट न माध्यम ना लिख ला सच्ची डेट एफ एन बिलांग्स तू आर ऑफ अल्फा और ये भी परालियन परालियन ओके इफ समेशन एन इक्वल तू वन टू इन्फिनि� Converges to f uniformly on A B, then F is Riemann still this integrable on A B and summation n equal to one to infinity integral. a to b f and d alpha is equal to integral a to b f d alpha okay இங்க வந்து சம் of the integral values வந்து converges to integral of எஃப் சம் of the integral values so next வந்து பாயிண்ட்வைஸ் கன்வர்ஜென்ஸிலிருந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வருமாங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு ஏன்னா நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் wise convergence வந்து யூனிஃபார்ம் convergence இல்லை அந்த மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ வந்து பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜன்ஸ்னு எனக்கு தெரியும் அது யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷனை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காம்பேக்ட் செட்ஸில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியல ஆனால் ஒரு இ இது ஒரு ஈஸி கான்சிக்வன்ஸ் ஆஃப் காம்பாக்ட்னஸ் டெஃபனிஷன்லேருந்தே நம்ம இதை டெரைவ் பண்ண முடியும் இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை ஸோ தியரம் ஸோ லேட் கே ஆல்ஃபா வேறு ஆல்ஃபா பிலாங்ஸ் டு சம் இண்டெக்ஸ் செட் ஐங்கிறது வந்து ஏதோ ஒரு இண்டெக்ஸ் செட் இதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கே ஆல்ஃபா இருக்குது லேட் கே ஆல்ஃபா பி எ கலெக்ஷன் ஆஃப் பி எ கலெக்ஷன் ஆஃப் காம்பேக்ட் செட்ஸ்

sub collection of k alpha has non empty intersection has non empty intersection so in the statement odi artham enna நீங்கள் வந்து இதில் இந்த கலெக்ஷனில் இருந்து ஏதோ ஃபைனைட் நம்பர் ஆஃப் காம்பாக்ட் செட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் பாருங்கள் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்செக்ஷன் நான் எம்டி தட் இஸ் இதோடைய அர்த்தம் என்ன தட் இஸ் फर् एवरी अलफा वन आलफा टू एक्सेट्रा अलफा एम बिलांग्स टू बिलांग इंटरसे इंटरसेशन के आलफा इज नॉन्ए इंटरसेशन जे ईकू वन टू एम कै आलफा जे इज नमटी इंटरसेशन जे ईक्वलू वन टू एम के आलफा जे इज ना वो इोड़े अर्थम இது வந்து ஃபார் எவ்ரி ஃபைனைட் கலெக்ஷனுக்கு இது ட்ரூ இப்படி இருந்ததுன்னா தென் இன்டர்செக்ஷன் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஐ கே ஆல்ஃபா இஸ் நான் எம்டி இஸ் இது வந்து எம்டி செட்டை குறிக்கிற நொட்டேஷனு இப்போ வந்து இந்த கலெக்ஷனில் எந்த ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் எடுத்தாலும் இன்டர்செக்ஷன் நான் எம்டினா ஹோல் இன்டர்செக்ஷனுமே வந்து ஹோல் இன்டர்செக்ஷன் கே ஆல்ஃபாவே வந்து நான் எம்டி செட்டாக இருக்கும் ஓகே இது வந்து காம்பேக்ட் செட்டாக இருக்கும் ஆனால் இது நான் எம்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் இந்த அசம்ஷன் இது ட்ரூவாக இருந்ததுன்னா இன்டர்செக்ஷன் கே அல்ஃபா நான் எம்டி இதுக்கு பேர் வந்து இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் காம்பாக்ட் செட்ஸ் அதாவது எந்த ஒரு ஃபைனைட் சப் கலெக்ஷனும் இன்டர்செக்ஷன் நான் எமிட்டினா இன்டர்செக்ஷன் ஒரு ஹோல் நான் ஹோல் கலெக்ஷனே நான் எம்டி இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஃபார் காம்பேக்ட் செட்ஸ் ஸோ இதோடைய ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்டர்செக்ஷன் ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் தான் செய்யலாம் ஓகே ப்ரூஃப் பை கான்ட்ராடிக்ஷன் வந்து ஈஸியாக நம்ம ஆர்கியூ பண்ணிடலாம் இது எம்டின்னு எடுத்துக்கோங்க எம்டின்னு எடுத்துகிட்டு ஒரு செட்டை எடுத்துகிட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள் உங்களால் ஒரு ஓப்பன் கவர் கண்டுபிடிக்க முடியும் அதோடைய ஃபைனைட் கவர் வந்து டஸ் நாட் கவர் த ஓப்ப டஸ் நாட் கவர் கே அல்ஃபா அந்த மாதிரி வரும் ஓகே அல்லது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வருவீங்க இந்த அசம்ஷனுக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் கொண்டு வருவீங்க இது ஈக்வல்டி எம்டின்னு எடுத்துகிட்டு ஆர்கியூ பண்ணணும் ஓகே ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம் இந்த ரிசல்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து கொடுக்க போகிறோம் ஃபார் கன்வெர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ் தீரம் லேட் எஃப்என் ஃப்ரம் ओके इनक वन अ कॉम्पैक्ट सेट वनो सो लेट के बी अ कॉम्पैक्ट सीपीटी ना कॉम्पैक्ट कॉम्पैक्ट सेट इन अ मैट्रिक स्पेस इन अ मैट्रिक स्पेस एक्स ओके एंड एफ एन फ्रॉम के टू आर बी कंटीन्यूअस फंक्शंस बी कंटीन्यूअस बी कंटीन्यूअस फंक्शंस ऑन के फॉर एवरी नेचुरल नंबर ஏன்னா நம்ம வந்து சீக்வன்ஸுக்கு சொல்ல போகிறோம் ஸோ அதனால் ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் நம்மக்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் எஃப்என்னு வச்சுக்கலாம் ஓகே அந்த ஃபங்க்ஷன் பேர் எஃப்என் ஸோ எனக்கு வந்து ஒரு லிமிட் ஃபங்க்ஷனும் வேணும் அந்த லிமிட் ஃபங்க்ஷனும் வந்து நான் இங்கே கண்டினியூஸ்னு அசியூம் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இது வந்து அடிஷனல் கண்டிஷன்ஸாக நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இது இதுவரை டிஸ்கஸ் பண்ணதில் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸில் கண்டினியூட்டியே அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கண்டினியூட்டிங்கிறது வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்லையுமே சொல்லலை ஓகே அஃப்கோர்ஸ் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ்ங்கிறது சொல்லியிருக்கோம் ஆனால் மற்ற இடத்துல யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸில் இந்த மாதிரி கண்டிஷன் வந்து நம்ம சொல்லலை ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அசம்ஷன் இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டுக்கு ஏன்னா நான் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸுக்கும் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுக்கும் உள்ள ஒரு ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து அல்லது ஒரு சஃபிஷியன்ட் கண்டிஷன் வந்து நான் வந்து கொடுக்கணும்னு இருக்கேன் அதனால் வந்து இங்கே கண்டினியூவிட்டியாக அசியூம் பண்ணியிருக்கேன் இப்போது என்ன அசம்ஷன்னா சப்போஸ் தேட் Suppose that one fn converges to f point wise on k, point wise on k. Other than the fn one, the converges to f point wise on k. This is the first assumption. Rend of the fn of x greater than or equal to fn plus 1 of x. ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் இது வந்து கன்வர்ஜன்ஸ் வைஸுங்கிறதுனால நீங்கள் எஃப்என் ஆஃப் எக்ஸுங்கிற சீக்வன்ஸை பாருங்கள் அது வந்து மோனடானிக்கலி டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் அதுதான் இதோடைய அர்த்தம் ஓகே மோனடானிகலி அப்போ இந்த எஃப்என் வந்து டிக்ரீசஸ் டு எஃப் எஃப்என் வந்து டிக்ரீசஸ் டு எஃப் வைஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து விளங்கினா எஃப்என் டிக்ரீசஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸ் இது ரெண்டும் ட்ரூவாக இருந்து

இது ஃபங்க்ஷன் வந்து மானோட்டானிக்கலி டிக்ரீஸிங்காக இருக்குது அதே நேரத்தில் லிமிட் ஃபங்க்ஷனும் இந்த சீக்வன்ஸில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸாக இருக்குது இந்த அசம்ஷனில் எஃப் அண்ட் கன்வர்ஜஸ் டி எஃப் யூனிஃபார்ம்லி ஸோ இங்கே வந்து காம்பாக்ட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது இந்த ப்ரூஃபுக்கு காம்பாக்ட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது ஓகே ஸோ எப்படி காம்பேக்ட்னஸ் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி சீக்வன்ஸ் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் காம்பேக்ட் செட்ஸ் இருந்து அது ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ஃபைனைட் கலெக்ஷன் நான் எம்டியாக இருந்ததுன்னா ஹோல் இன்டர்செக்ஷனே வந்து நான் எம்டி அந்த பர்டிகுலர் ரிசல்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இதோட ப்ரூஃப் வந்து பார்க்கலாம் ப்ரூஃப் ஸோ லேட் எம்என் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப்என்ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்

Uh, then, then, g n is continuous on k for all natural numbers, and g n decreases to zero. g n of x decreases to zero. Decreases to zero as n tends to infinity. Then, f n converges to f. எஃப்என் வந்து டிக்ரீஸ் ஆகுது அதையும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் எஃப்என் வந்து டிக்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு ஒரு பாயிண்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா எஃப்என் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு டிக்ரீஸிங் சீக்வன்ஸ் அதோடைய லிமிட் எஃப் ஸோ அதனால் எஃப்என் மைனஸ் எஃப் டிக்ரீசஸ் டு ஜீரோ அப்போ இந்த ரெண்டு அசம்சன் நமக்கு ரெண்டு கன்க்ளூஷன் கிடச்சிருக்கு இப்போ ஜிஎன் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டா ஓகே ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லணும்னா ஜிஎன் கன்வர்ஜஸ் டு ஜீரோ யூனிஃபார்ம்லின்னு சொன்னால் போதும் ஓகே டு ப்ரூவ்

That is to prove, that is to prove, definition, that is to prove uh, for every epsilon greater than 0, there exists a natural number n such that n greater than or equal to n implies gn of x is less than or equal to epsilon for all x in k. This is not or no. Okay. அதாவது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஜிஎனும் எல்லா ஜிஎனும் லெசனிகோல் எக்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் இந்த இந்த ஸ்டேஜ் வந்து இன்டிபென்டன்ட் ஆஃப் எக்ஸ் இதை சொல்லணும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா சப்போஸ் ஒரு கான் சப்போஸ் நாட்டுன்னு எடுத்துக்கலாம் சப்போஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூ சப்போஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூ ஓகே ஸோ அசியம்ஷன் சப்போஸ் சப்போஸ் தட் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் நம்பர் எஃப்சல் அண்ட் நாட் கிரேட்டர் தேன் ஜீரோ சச்சு தேட் ஓகே ஸோ சப்போஸ் நாட்டுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து எஃப்சுலனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் எஃப்சுலனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம் ஃபிக்ஸ் எப்சுலண்ட் நாட் கிரேட்டர் தேன் ஜீரோ ஃபிக்ஸ் எஃப்சுலண்ட் நாட் கிரேட்டர் தேன் ஜீரோ அல்லது ஃபிக்ஸ் எஃப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ இப்போ இந்த எப்சுலனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதை வச்சுட்டு நம்ம வந்து சீக்வன்ஸ் ஆஃப் காம்பாக்ட் செட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் லெட் கேஎன் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் இன் கே சச்சு தட் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எப்சுலன் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சுலன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃபர் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இது வந்து நம்ம பார் ஆல் என் ஓகே பார் ஆல் என் இப்போது இந்த செட்ஸை பற்றி நம்ம என்ன சொல்ல முடியும் இந்த செட்ஸை பற்றி என்ன சொல்ல முடியும் ஏன்னா ஜிஎன் வந்து ஜிஎன் வந்து எஃப்என் மைனஸ் எஃப் எஃப்என் டிக்ரீசஸ் டு எஃப் அதனால் ஜிஎன் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஜிஎன் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே சின்ஸ் ஜிஎன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ சின்ஸ் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஃபார் ஆல் எக்ஸ் அண்ட் ஃபார் ஆல் என்னு

इनके के वंदे कॉम्पैक्ट अपन के एन सर कॉम्पैक्ट नो आर बोलते क्लोज्ड सब्सेट ऑफ़ अ कॉम्पैक्ट सेट इज़ कॉम्पैक्ट तो के एन इज़ अ कलेक्शन ऑफ़ कॉम्पैक्ट सेट्स इज़ अ कलेक्शन ऑफ़ कॉम्पैक्ट सेट्स कलेक्शन ऑफ़ कॉम्पैक्ट सेट्स तो मटू इल्ला फरदेर फरदेर सिंस ஜிஎன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு ஜிஎன் பிளஸ் ஒன் ஆஃப் எக்ஸ் பரால்என் ஏன்னா ஜிஎன் வந்து இது ட்ரூங்கிறதுனால வி கெட் கேஎன் கண்டஸ் ஒன் பரால் அப்போ நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் காம்பாக்ட் செட்ஸு அது வந்து எப்படி இருக்குன்னா டிகிரீஸ் ஆகிட்டு இருக்கு டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு Okay, thus every finite subcollection finite subcollection of Kn has non-empty intersection has non-empty intersection. then all in the statement true. எதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஏன்னா ஃபைனைட் சப் கலெக்ஷன் வச்சுக்கோங்க அப்போ அது வந்து எப்படி இருக்க போதுனா ஏதோ கே என் ஒன் கே என் டூ எக்ஸட்ரா கே என்எம் இதுதான் வந்து ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆனால் என் ஒன் என் டூ என்எம்லாம் வந்து நேச்சுரல் நம்பர் ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஒரு அசெண்டிங் அசண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ நமக்கு தேவையான மாதிரி அதை எழுத முடியும் அசன்டிங்கில் வேணும் அசண்டிங் டிசெண்டிங் வேணும் டிசெண்டிங் நம்மளால் எழுத முடியும் அப்போ இது வந்து நான் இந்த ந என் ஒன் என் டூலாம் வந்து அசண்டிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்க தட் இஸ் என் ஒன் இஸ் லெஸ் தேன் என் டூ இஸ் லெஸ் தென் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நேச்சுரல் நம்பர் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் ஏன்னா கே என் கன்டைன்ஸ் கே என் ப்ளஸ் ஒன் இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா கே என் ஒன் கண்டெய்ன்ஸ் கே என் டூ கன்டைன்ஸ் எக்ஸெட்ரா கேஎன்எம் அப்போ இந்த மாதிரி கண்டெயின் பண்ணிகிட்டு இருக்குது அப்போ இதோடைய இன்டர்செக்ஷன் என்ன இந்த நம்பர் இந்த செட்டு தான் வரப்போகுது கேஎஸ்எஃப்எக்ஸ் என்எம் அப்போ எவ்ரி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் கேஎன் ஹேஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் அப்போ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோன்னா இன்டர்செக்ஷன் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் இன்டர்செக்ஷன் ஜே ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி கேஜே இஸ் நான் எம்டி இன்ட்ரஸெக்ஷன் ஏ equal to ஒன் டூ infinity, கேஜே இஸ் நான் எம்டி அந்த காம்பாக்ட் செட்ஸில் உள்ள ஃபைனேட் இன்டர்செக்ஷன் use யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இதோடைய அர்த்தம் என்ன இதோடைய அர்த்தம் என்ன X belongs to intersection, செக்ஷன் belongs to KN கேஎன் இன் பிளைஸ் எக்ஸ் பிலாங் எக்ஸ் ஜி ஆஃப் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு செக்ஷன் கே

அப்போ இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்து நம்ம ஏன் கிடச்சிதுன்னா இது வந்து நான் எம் டி இதெல்லாம் வந்து நான் எம் டினு இங்கே வந்து என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் சப்போஸ் சப்போஸ் திஸ் இஸ் திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த எவ்ரி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் கேஎன் ஹேஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் அதை வந்து அசீவ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து தஸ்ன்னு சொல்ல முடியாது ஸோ சப்போஸ் இது இங்கே இங்கே இது வந்து நான் தஸ்ன்னா கன்க்ளூட் பண்ணுறது இங்கே வந்து தஸ்னு சொல்ல முடியாது சப்போஸ் சப்போஸ் தட் சப்போஸ் தட் எவ்ரி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் கேஎன் ஹேஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் வச்சுக்கோங்க ஓகே சப்போஸ் தட் எவ்ரி ஃபைனைட் சப் கலெக்ஷன் ஆஃப் கேஎன் ஹேஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தட் இஸ் கேஎன் தட் இஸ்

திஸ் இஸ் non empty திஸ் இஸ் நாண் எம்டி அப்போது இங்கே நான் இதை அசியூம் பண்ணேன்னா சப்போஸ் தட் எவ்ரி ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் கேஎன் ஹஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் அசியூம் பண்ணேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா தட் இஸ் இஸ் நாண் எம்டி ஃபார் எவ்ரி என் அதுக்கு ஈக்குவலண்ட் அப்போ இது கேஎன்இஸ் நாண் எம்டின்னு நான் அசூம் பண்ணேன்னா அப்போ இந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் இஸ் நான் எம்டி ஏன்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் இதுலேருந்து வந்து ட்ரூ ஆகிடும் அப்போ இன்டர்செக்ஷன் கேஜே இஸ் நாண் எம்டின்னு வந்துடும் So intersection kj is non-empty, Now we get a contradiction to j, g suffix n of x converges to 0. n of g suffix n of x is greater than or equal to epsilon over. for every x in intersection j equal to 1 to infinity kj. So this is a contradiction, this is a contradiction, a contradiction to gn of x, கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஜிஎன் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ஜஸ் டு ஜீரோங்கிறதுக்கு இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏன்னா ஜிஜே ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு எஃப்சுலன் அண்ட் எஃப்சுலன் இஸ் கிரேட்டர் தன் ஜீரோ இப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் எதனால் வந்ததுன்னா இந்த இன்டர்செக்ஷனில் எலமெண்ட் இருக்குதுன்னு வந்தது வந்ததுனால வந்தது அப்போ இந்த இன்ட்ரஸெக்ஷனில் எலமெண்ட் இருக்குங்கிறது எதுலேருந்து கன்க்ளூட் பண்ணோம்னா இந்த கேஎன்ங்கிற கலெக்ஷனில் எவ்ரி சப் கலெக்ஷன் ஹேஸ் நான் எம்டி இன்டர்செக்ஷன் தட் இஸ் ஈக்வல் அண்ட் டு சேயிங் கே என் இஸ் நாண் எம்டி ஃபார் எவ்ரி என் இந்த அசம்ஷன்னால்தான் வந்து நமக்கு வந்து கான்ட்ரடிஷன் எஸ்டாப்ளி ஆகிருக்குவல் டு எம் டி ஃபார் சம் என் பிலாங்ஸ் டு என் அல்லது கே என் நாட் ஈக்வல் டு எம்டி ஃபார் சம் என் நாட் இன் என்

as as g n x decreases as g n x decreases to zero இதில் இந்த நம்ம என்ன சொல்லால்லான் gn of x this is less than or equal to gn of x this is less than epsilon for every x in k for every x in k இதுதான் நம்ம establish பண்ண வேண்டியது இதுதான் நம்ம establish பண்ண வேண்டியது என்ன for every epsilon greater than நம்ம ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்கணும் சச்சு தட் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஆஃப்டர் த ஸ்டேஜ் அதே நேரத்தில் தட் இஸ் ட்ரூ ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் கே ஸோ இங்கே வந்து என்ன எழுதியிருக்கோம் ஸோ என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் நாட் இம்ப்ளைஸ் ஜிஎன் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் ஆர் ஈக்வல் டு ஜிஎன்ஆட் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் எஃப்சுலன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் கே ஹென்ஸ் ஜிஎன் கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம்லி டு ஜீரோ அதனால் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஓகே ஸோ இது வந்து ஒரு ஒரு நைஸ் சஃபிஷியன் கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்கு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ்லேருந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் கிடைக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் இங்கே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து மோனடானிக்கலி டிக்ரீஸிங்கிறத அசியூவ் பண்ணியிருக்கோம் எஃப்என் வந்து கண்டினியூஸ்ன்னு அசியூவ் பண்ணியிருக்கோம் எஃப்வும் கண்டினியூவஸ்னா அசியூவ் பண்ணியிருக்கோம் இந்த அசம்ஷன்ஸில் டொமைனும் காம்பாக்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய கன்வர்ஜென்ஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜென்ஸ் இல்லை அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ் அதை தான் வந்து இங்கே கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம கேஎன் வந்து நான் எம்டி செட்டுங்கிறத அசூம் பண்ணிவிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணதுனால ஒரு கான்ட்ரடிஷன் வந்திருக்கு அதை வந்து நான் ஸோ இன்பிட்வீனில் நான் அதை மென்ஷன் பண்ணலை நான் மறுபடியும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீஇட்ரேட் பண்ணுறேன் கேஎன் நான் எம்டின்னா நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் கேஎன் வந்து நான் எம்டீன் இன்டர்செக்ஷன் கேஎன் என் பிலாங்ஸ் டு ஒன் டூ இன்ஃபினிட்டி நான் எம்டின்னு வருது ஏன்னா வந்து இந்த கலெக்ஷன் வந்து ஃபைனேட் எவ்ரி சப் கலெக்ஷன் ஆஃப் திஸ் ஹேஸ் அ நான் எம்டி இன்டர்செக்ஷன் அது வந்து அந்த கண்டிஷன் இஸ் ஈக்குவன் டு சேயிங் கேஎன்எஸ் நான் எம்டி ஓகே ஸோ அதனால் நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கன்வெஜன்ஸை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு கவுண்ட்ரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அது வந்து என்னென்னா இந்த காம்பேக்ட்னஸ்ஸை வந்து நம்ம ட்ராப் பண்ண முடியாது ஓகே இந்த காம்பாக்ட்னஸ் கண்டிஷன் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கண்டிஷன் ஸோ அது வந்து இந்த எக்ஸாம்பிளில் இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ லெட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை என் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபார் ஜீரோ லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஒன் ஓகே ஸோ லெட் என் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் செட் எஃப்என் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் பே இப்போ நம்ம டொமைன் வந்து ஓப்பன் இன்ட்ரவல் டொமைன் வந்து ஓப்பன் இன்டர்வல் இப்போ இதுலேருந்து நம்ம இங்கே ஓப்பன் இன்ட்ரவலுங்கிறதுனால இப்போ இங்கே என் எக்ஸ் வந்து ஸோ இங்கே வந்து எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் டு இன்ஃபினிட்டி போட்டோன்னா இது வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ திஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஆஸ் என் டென்டிங் டு இன்ஃபினிட்டி ஓகே ஆஸ் டு இன்ஃபினிட்டி எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபிக்ஸ் எக்ஸ் ஃபிக்ஸ் எக்ஸ் இன் ஜீரோ ஒன் அப்போ இங்கே எஃப்என் ஆஃப் கன்வர்ஜஸ் டு ஜீரோ அதே நேரத்தில் எஃப்என் ஆஃப் எக்ஸ் டு ஜீரோ மோனடானிக்கலி டிக்ரீசிங் ஆல்சோ உங்களுக்கு இருக்கும் எஃப்என் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஆர் இக்கோல் டு எஃப்என் ப்ளஸ் ஒன் ஆஃப் இதுவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுவும் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகே அப்போது எஃப்என் கண்டினியூவஸ் ஏன்னா வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் அ கன்டினியூஸ் ஃபங்க்ஷனு டொமைனும் வந்து டொமைனில் வந்து இது எந்த ப்ராப்ளத்தையும் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை அதே நேரத்தில் லிமிட் ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ்ஸு ஆனால் இங்கே வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கிடையாது எதனால் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கிடையாதுன்னா குயிக்கான ஆர்குமெண்ட் வந்து இந்த பர்டிகுலர் எலமெண்ட்டை பாருங்கள் எஃப்என் அட் ஒன் பை என் பாருங்கள் எஃப்என் அட் ஒன் பை என் வந்து எக்ஸு வந்து ஒன் பை என் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து ஹாஃப் வந்துடும் எஃப்என் வந்து ஒன் பை என் அப்போ இங்கே என் மாற மாற இந்த பாயிண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் என் மாற மாற இந்த பாயிண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் தட் இஸ் எஃப்என் ஆஃப் ஒன் பை என் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன் பை என் இஸ் ஆல்வேஸ் ஹாஃப் ஆல் என் பர ஆல் என் ஸோ இதை வச்சுட்டு எஃப்என் டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லின்னு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா எஃப்சிலன் வந்து லெஸ் தென் ஹாஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அப்சர்வேஷன் வந்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜன்ஸுக்கு காண்ட்ரடிக்ஷன் கொண்டு வந்துடும் ஹென்ஸ் எஃப்என் டஸ் நாட் கன்வர்ஜஸ் டு எஃப் யூனிஃபார்ம்லி ஸோ இது வந்து எல்லா எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த சீக்வன்ஸ் எஃப்என் எஃப் ஆனால் டொமைன் வந்து காம்பாக்ட் இல்லை ப்ரீவியஸ் தியரத்தோடய ஸ்டேட்மெண்ட் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆனால் டொமைன் வந்து காம்பாக்ட் இல்லை அதனால் இங்கே வந்து நமக்கு யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் வரல ஓகே ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸோட இன்னும் நிறைய ரிசல்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி